janero con jacalo con jipesa ni bueno இந்த படத்துடைய கதையை கேட்டேன் நான். கதையை கேட்டவுடனே அந்த டாக்டர் கேட்ட மாதிரி வரும், பூத்ரி கேட்டு வரணும்னு. அந்த பூத்ரி கேட்டப்போ அவர் ஏற்கனவே தலைநகரம் பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த நாய் சேகர் கேட்டு பண்ணியிருக்கேன். அந்த நாய் சேகரத்துக்கு கேட்டு பண்ணனால அந்த கெட்டப்போ நான் அவர்கிட்ட கொஞ்சம் அப்போ நான் ஐடியா கொடுத்து பண்ணிட்டேன். அது மாதிரி இதுலேயும் ஒரு கெட்டப்போ ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும், பங்காளி நீலே ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படிங்கும்போது ஒன்றும் செய்யலை. அதில் ஒத்தச்சலை குதிரைவால் போட்டிருந்தான், இல்லை ரெட்டச்சலை போட்டான். ஆனால் எந்த விக்கு வச்சாலும் ஆண்டஞ்சியில் அது கரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த மூஞ்சி நெட்டு மூஞ்சிங்கிறனால அது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கனால அது போட்டு பார்க்குறப்போ பலது வச்சு பார்த்தாலும் இது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. கதையில் படம் பார்க்குறப்போ அது ரொம்ப இன்னமும் மக்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த பேரும் ரீச் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பூத்துங்கிற வார்த்தையை நீங்களே கேட்குறீங்களே. இப்படி அவருடைய கதையிலே தான் போவார், நான் அப்படி போவேன். இதுலேயும் அதே மாதிரி அவர் அப்படியே தானே இருக்கார். ஆனால் அவருடைய வேகம் நல்லா இருக்கு. அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வந்து விஷாலை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, படத்தில் மட்டும் ஹீரோ இல்லை, நிஜத்துலேயும் உண்மையால் இருக்க ஒரு நல்ல உள்ள நல்ல ஹீரோ. நிஜத்துலேயே நடிகர் சங்கத்துக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவருக்கு இருக்குங்கிறத நடிகர்கள் எல்லாருமே நாங்கள் உணர்கிறோம். அது சந்தோஷமான விஷயம், அது ஆரோக்கியமான விஷயம். அப்படி சொல்லலை. எந்த படம் பெரிய படம் வேணா? ஆமாம், அதுதான் சொல்லலை. நான் அப்போ சொல்லலை உங்களுக்கு. அதில் வந்து சில நிறையா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கையில் தோளில் கை போடுறாங்க, ஒரு பக்கம் குழி தோண்டுறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போக விரும்பாதனால தான் சில படங்களை நான் வாய்ப்பு பண்ணேன். நல்ல நல்ல கதையாகவும் இருக்கணும், நல்ல டீமாக இருக்கணும், நல்ல யூனிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அது நம்ம பண்ணுற படம் போய் ஜனங்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும். ஆமாம், நிறைய பண்ணலாம்ப்பா, நீ நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்பு. நீ இப்போ இருக்க எல்லோரும் கூட நடிப்பேன் நான். எல்லா சின்ன ஹீரோ பெரிய ஹீரோலாம் பார்க்க மாட்டேன், எல்லோரும் கூட நடிப்பேன். நீ மக்களுக்கு நிறைய நீ நம்ம அவங்களை சந்தோஷப்படுத்த. சூரியங்கிற தம்பி பேக்கு நானே பார்த்துருக்கேன். இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர். அவருடைய போர்ஷன் வேறு. நான் அவரை அந்த படத்தில் எங்கே காமெடிச்சன்னா கிடையாது, அதான் நான் சொல்லலை. இப்போ யார் காமெடி நடிக்கிறாங்க, யார் எத்தனை பேர் நடித்தா கூட எனக்கு போட்டி நான் தான். அப்படி நடிக்கிறாங்க வந்து போட்டியாகவே நான் பார்க்குறதே கிடையாது. நான் எல்லா யாராக இருந்தாலும் ஏப்பா இந்த மாதிரி பேசு, நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் நான் வளர்த்துருக்கேனே தவிர, ஐயோ இவனா அப்படின்னு பயந்து ஓடுறதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுற ஒரே ஆள் எனக்கு தான். எனக்கு நான் பயப்படுறேன், ஐயோ நம்ம தொழில் நல்லா பண்ணுறோமா கரெக்டாக பண்ணுறோமா தான் பயப்படுறேன். என் கூட வளர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்துருப்பேன் இன்னைக்கு பூரா சேனலில் பார்க்குறது பூரா என் கூட இருக்கேன். பூரா பாதி பேர் நான் வளர்த்து விட்டுருந்தேன். நம்ம என் கூட நடிக்கிற எத்தனை பேர் என் கூட நடிச்சிக்கிறாங்க, இப்போ என் கூட காமெடி பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி தானே போடுறது. கமிட்டப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் சார். விஜய் படம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருப்பி இப்போ சிவலிங்கா வருது, அடுத்து இப்போ திருப்பி லாரன்ஸ் கூட நடிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, வாசா டேரக்ஷனில். அப்புறம் இவர் ஜிவி பிரகாஷ் அவர் படம் 23ஆம் தேதி கத்திச்சண்டை விஷால் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதில் நானும் இவர் வர்றேன். நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். தயாரிப்பாளர் நந்தகோபால் சார் ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். இந்த படத்தை வந்து நிறைய பொருள் செலவில் நிறையா ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறும், நீங்கள் பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும், மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. வர்ற 29ஆம் தேதி கத்தி சண்டை, அதில் பாருங்கள் என்னென்ன சண்டைன்னு உங்களுக்கு தெரியாது.